ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தை பற்றிய பல தகவல்களை வந்து நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 26th January வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருந்தோம். மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் மார்ஜின் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 January 1st வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ரூட் ஆயிலுக்கு இனிஷியல் மார்ஜின் 10,000 தான் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் எந்தெந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே. இது வந்து ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த் கான்ட்ராக்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு நார்மல் மார்ஜினே வந்து 43,000 வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10,797 ரூபாய் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இனிஷியல் மார்ஜின் எம்ஐஎஸ் பிராக்கெட் ஆர்டர் அண்ட் கவர் ஆர்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மார்ஜின் இவ்வளோ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் தான் நம்மளுக்கு, சரிங்களா. ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக செபி இந்த மார்ஜின் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வரும். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் நம்மளுக்கு வந்துடும். ஜான்வரி பிப்ரவரி மார்ச் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கான ஃபினான்ஷியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கான ஒரு மீட்டிங்கெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சில் ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ என்னுடைய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10% அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நாளைக்கு நம்மளுக்கு இன்னும் அக்யூரேட்டாக தெரிய போகுது, சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ சர்க்குலரில் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27th அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஜான்வரியிலேருந்து. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப்டர் க்ரூடாயில் நீங்கள் நல்லா வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ க்ரூடாயில் வந்து இந்த மார்ஜின் வந்ததுனால நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸோ டெலிகிராமில் இருக்கிறவங்களும் மேபி நான் லேட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களும் மெயினாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன் க்ரூடாயிலுக்கு மட்டும். இதுக்கு மேலே 10,000 வச்சுட்டு எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுறது? ஸோ 10,000 அப்படின்னா உடனே எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, 10,000 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் எடுப்பீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 15,000-20,000 வரைக்கும் நீங்கள் மார்ஜின் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், உடனே ஒரு டவுட் வரும், அப்போ என்ன சார் அப்போ க்ரூடாயில் வந்து 10,000 தான் சொல்லியிருந்தீங்க, ஏன் 15,000 கொண்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ 15,000-20,000 வரைக்கும் மினிமம் மார்ஜின் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆர்டர் எடுக்கும்போது மேபி ஒரு 1,000 ரூபாய் ஒரு மைனஸில் போச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, ஒரு 1,000 ரூபாய் மைனஸில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மார்ஜின் வந்து 9,000 ரூபாய் மாறிடும். அப்போ 9,000 ரூபாய் மாறும்போது இன்னொரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகும், நீங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஒரு 15,000-20,000 வரைக்கும் கேபிட்டல் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு, குறிப்பாக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நாளையிலேருந்து ரெடியாக இருங்க, பக்காவாக ப்ளே பண்ண போகிறோம் நாளையிலேருந்து க்ரூடாக இல்லை, சரிங்களா. ஸோ டீசெண்டான இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் இன்றைக்கி 2,000 ரூபாய் எடுக்கலாம் நாம. ஸோ அழகாக ப்ளே பண்ணுங்கள், பெஸ்ட்டாக வந்து பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூஸ் தான். இந்த வீடியோவை பற்றிய இந்த மார்ஜின் நியூஸை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை இம்மிடியேட்டாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில், ஃபேஸ்புக்கில் முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம புரோக்கரில் மட்டும் இல்லை, சாரி, நம்ம பிரான்ச்சின் மட்டும் இல்லை, அதர் பிரான்ச்சில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். யாராவது ஒருத்தர் அதை வந்து தெரிஞ்சதுன்னா, அதாவது ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண, இதுக்கு மேலே ட்ரேடே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நம்மளுக்கு வந்து இப்போது எம்சிஎக்ஸ்லேயே க்ரூடாயிலே வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக போயிட்டு, ஆல்ரெடி நம்ம எஞ்சியில் வேறு லெவலில் நம்ம ட்ரேட் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் வந்துருந்ததுன்னா அது வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஸோ எஞ்சிலே ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான கால்ஸ் எல்லாமே வந்துருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த லெவல்ஸு எல்லாமே பக்காவாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி பேசிஸில் நிறைய நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ
சாரி ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நாம் பண்ணுறேன். ஓகே ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த நியூஸை பற்றின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.